ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹில்ஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் மறக்காமல். இன்றைக்கி சூப்பராக வெண்டைக்காய் வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ணலாம். இது சப்பாத்தி சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிரேவி இது குழம்புன்னு சொல்லலாம், கிரேவி மாதிரியும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு நான் நல்லா ஒரு அளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காவை. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ இதை ஃப்ரை பண்ணதை எடுத்துட்டு இதுக்கு வந்து நான் ஒரு மசாலா அரைக்க போகிறேன் இந்த கிரேவிக்கு. இது எல்லாமே நான் அரைச்சி தான் போட போகிறேன். இதில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 15 கிட்ட சின்ன வெங்காயம் போட்டு, பூண்டும் ஒரு 10 கிட்ட பூண்டு போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு இந்த டைமில் ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் நம்ம போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு தேங்காவை நான் நல்லா ஒரு 1/2 முடி தேங்காய் கிட்ட அளவுக்கு நான் நல்லா துருவி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதுக்கப்புறமா ஜீரகத்தூள் ஒரு சிட்டிகை, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் ஜீரகத்தூளும், ஜீரகத்தூள் நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மசாலாத்தை எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு லைட்டாக புளி தண்ணி விட்டு நம்ம நல்லா மைய அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிள்ளை, கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணாமல் அந்த புளி தண்ணியிலேயே எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ண பாருங்கள். இப்போ அந்த புளி தண்ணியை தான் நான் நல்லா கழுவி அந்த ஜாரில் ஊற்றிருக்கேன். ஸோ ஈஸியாக சிம்பிளாக 10 நிமிஷத்தில் வெண்டைக்காய் இருந்தால் மட்டுமே போதும், நம்ம கட 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 நம்ம செஞ்சிடலாம் இந்த கிரேவி. ஸோ குழம்பு செய்யணும்னு நினைக்கிறவங்க டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு ஒரு கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி கொதிச்சு அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்த டைமில், இந்த டைமில் நம்ம வெண்டைக்காய் வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான ஒரு கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடும் 10 நிமிஷத்தில். ஸோ நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லணும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதை சப்பாத்தி கூட நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் மறக்காமல் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும்.